தேவ சமூகத்தில் நாம் இந்த உபவாச ஜெபத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் சில நிமிஷங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவரே எங்களை நிரப்பும் என்று நமக்காக நம்ம சில நேரத்தில் நாம் ஜெபித்து சில நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதன் பிறகு நாம் தொடர்ந்து ஜெபத்திலே நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்ய போகிறோம். நாம் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வது தான் ஆண்டவருடைய விருப்பம். கர்த்தரோடு நாம் எவ்வளவு கேவலமாய் நாம் நெருங்குகிறோமோ அந்தளவுக்கு தேவ சாயலை நம்முடைய வாழ்க்கையில் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆகினால் எல்லாரும் நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த நல்ல அருமையான காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்திலே வல்லமை உள்ளவர், அவர் சேனையின் அதிபதியாக இருக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட முடியும். நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை தாமே தேவ சமூகத்தில் முற்றிலுமாக நாம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் ஆராதனை செய்வதும் அது ஒரு ஆராதனை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவர் கரத்தில் நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்மையே ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு காணிக்கையாய் படைப்பது. எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னை முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை ஜீவ பலியாய் உம்முடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களையே உம்முடைய பாதத்திலே ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வழிகளுக்காக, இம்மட்டுமாக அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவனாய் இருக்கிறார். நம்மை அவருடைய பாதத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே என்னை முழுவதும் ஆண்டு கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் என்னுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தராகிய ஆண்டவர். இன்றைக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக
நினைப்பதாய் நினைப்பதற்கு மேலாய் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து அதன் பிறகு நாம் ஜபத்திலே நேரத்தை செலவிடப் போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிறதான வேத பகுதி கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3:1-4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ இந்த இடத்துல பவுல் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்திற்குள் வந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதாவது நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற தெய்வ பிள்ளைகளாயிருந்தால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே, அந்த இடத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். இல்லையா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் இருக்கிற காரியத்தை தேட வேண்டாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மேலான ஒரு சத்தியம். இதை வந்து பவுல் வந்து எழுதுறதுக்கு ரீசன் இருக்குது, புரிதுங்களா? இதை வந்து இன்றைக்கி விளக்கும் பொழுது நிறைய தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் சற்று கடினம். ஏன்னா இது சரியாக சொல்லப்போனால் ஒரு சூப்பர் ஸ்பிரிச்சுவலான ஒரு தாட். இது சாதாரண நிலை அல்ல, ஒரு மேலான நிலையை குறித்து பவுல் பேசுகிற விஷயம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுனது மட்டும் கிடையாது, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் எழுதியிருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கும். புரிதல? ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்னா அது செய்யாமல் இருக்கும் பொழுது அதனால் பெரிய பிளஸ்ஸிங் நமக்கு இருக்கும். ஒரு காரியத்தை செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு அதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கும். அது இந்த உலகத்துக்குரியதாக இருக்கலாம், இல்லை பரலோகத்துக்குரியதாக இருக்கலாம், ஏதாவது இருக்கும். ரீசன் இல்லாமல் வேதம் எங்கேயுமே நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது, இல்லையா? எந்த ரீசனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கட்டளையை பைபிள் கொடுக்கறதே கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்ட், நான் எனக்கும் தெரியும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் இது. ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருடைய எண்ணங்களும் பாருங்கள், பூமியில் இருக்கிற காரியத்தை நம்ம எதிர்பார்த்து வாழ்வோம். பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூமிக்குரிய காரியம் தேவைதானே அப்படி நம்ம நினைப்போம். கரெக்டு தான், பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூமிக்குரிய காரியம் தேவை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது தேவை இருக்கிறது என்பது உண்மையானாலும் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இது நீங்கள் தேடாமே கிடைக்கும், ஆனால் நீங்கள் தேட வேண்டியது வேறேங்கிறார். இதெல்லாம் நமக்கு அவசியம்தான், ஆனால் இதெல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன்,
நீ இதில் கவனம் செலுத்தாமல் மேலே கவனம் செலுத்து. ஏன் இப்படி ஆண்டவர் வந்து இப்படி சொல்லணும், இந்த லெவலுக்கு ஏன் ஆண்டவர் பேசணும், பூமியில் உள்ளவைகளே அல்ல அப்படின்னு ஏன் பேசணும்? அப்போ இது வந்து அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. எல்லாருக்குமே எனக்கு இது வேணும் அது வேணும், எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு பெரிய ரீசன் இருக்குது, ஆண்டவர் இப்படி வந்து சொல்ல வைக்கிறதுக்கு ரீசன் இருக்குது. என்னென்னா, ஏனென்றால், அது ரீசன் அப்படியே சொல்கிறார். ஏனென்றால், ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு மரித்தோம்? பாவத்துக்கு மரித்தோம், பழைய வாழ்க்கைக்கு நம்ம மரித்தோம். நீங்கள் மரித்தீர்கள்னு உயிரோடு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறார். அது எப்படி உயிரோடு இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் மரித்தீர்கள்னு சொல்ல முடியும்? மரித்தீர்கள் எப்படி? நம்முடைய ஆத்மாவிலே நாம் செத்து கிடந்த அந்த மாதிரி ஒரு பாவ நிலைமையில் இருந்ததில் நம்ம வந்து மரித்திருந்தோம். அப்போ நீங்கள் மரித்தீர்கள், பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் மரிச்சிட்டீங்க இல்லையா, பழைய வாழ்க்கைங்களோடு முடிஞ்சிருச்சு, மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பழைய வாழ்க்கை மரிச்சிருச்சு, ஆனால் உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள் தேவனிலே மறைந்திருக்கிறது இல்லையா. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கர்த்தரோடு இணைஞ்சிருக்குது, இயேசு கிறிஸ்துவோடு. அது தேவனில் போய் மறைஞ்சிருச்சு, ஆண்டவரோடு கலந்துருச்சு. பாவத்துக்கு மறிச்சு நீங்கள் ஆண்டவரோடு கலந்துட்டீங்க. இதுதான் உங்களுடைய பொசிஷன், இதுதான் உங்களுடைய நிலை. இது இப்படி இருக்கும்போது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்ங்கிறார். இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது, நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது எப்படி அப்படின்னா, இருக்குது பைபிள் எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே சொல்கிறதெல்லாமே வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது, எழுதி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ இந்த சபையில், தெசலோனிக்கேயர் சபையில் பார்த்தீங்கன்னா யாராவது இறந்துருப்பாங்க. அதை இறந்ததை நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரே துக்கமுகமாகவே இருக்கிறாங்க, துக்கம் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க, பல நாட்கள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில், இப்போ வந்து பாரம்பரியம் கொஞ்சம் மாறிப்போச்சு, இப்போது உலகத்தில் ட்ரெண்ட் மாறிடுச்சு. நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம், அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து கத்திர எறியாத ஹிந்துஸ் வருவாங்க, வந்து எங்கள் வீட்டில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாம் எங்கள் ஏஜ் குரூப்பில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு தீபாவளி வரும்னு வச்சுங்க, ஒரு தீபாவளி வரும். அப்போ அவங்க வீட்டிலலாம் எல்லா பிள்ளைகளுக்கும் பட்டாசு வாங்கி கொடுத்து அதை வச்சு வெடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. புது ட்ரெஸ் கொடுத்து, புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசுலாம் எடுத்துகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்து பட்டாசு அடிச்சுட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சில ஒரு தீபாவளியில் பார்த்தா அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலை, புது ட்ரெஸ் போடலை, பட்டாசில் வெடிக்கலை, அப்படியே சாதாரணம் அப்படியே சோர்வோடு அந்த பிள்ளைங்க வந்து மற்றவங்க வெடிக்கிறது அப்படியே வெடிக்க பார்த்து அப்படியே பாவமாக இருந்துச்சு இருந்தாங்க. அப்போ என்ன, வீட்டில் ஏன் தீபாவளி கொண்டாடலையா அப்படின்னா, இல்லை இல்லை எங்கள் பெரியப்பா இறந்துட்டாரு எதாவது சொல்லுவாங்க, எங்கள் பெரியப்பா இறந்துட்டாரு, எங்கள் தாத்தா இறந்துட்டாரு அப்படின்வாங்க. அது இறந்து ஆயிருக்கும், 6 மாதம் ஆயிருக்கும் புரியலாம், அது இறந்து போய் அந்த சம்பவம் நடந்து 6 மாதம் ஆயிருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க பெரியப்பா இருந்திருப்பார், 6 மாதத்துக்கு முன்னாடி தாத்தா இறந்துருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாங்க, அவங்க பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மரணம் சம்பவித்த ஹோல் இயர், ஒரு முழு வருஷம் அவங்களுக்கு துக்கத்தனம் சரிக்கிறாங்க. ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அந்த வருஷம், அடுத்த வருஷம் அந்த டேட் வர்ற வரைக்கும் எந்த பண்டிகையும் அவங்க கொண்டாடுறது கிடையாது. மொத்தம் ஹோலாக ஒரு வருஷம் அப்போ அவங்களுக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த பண்டிகையும் அவங்களுக்கு கிடையாது, ஒரு வருஷம் கிடையாது. அப்போ அந்த ஒரு வருஷம் என்ன செய்கிறாங்க, இப்படி அவங்களுடைய குடும்பத்திலே ஒரு மரணம் நடந்ததாக துக்கத்தை வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்றாங்க. இது வந்து இதைத்தான் பவுலிங்க பேசுகிறார் இல்லையா. அன்றியும் நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான, எதிர்காலத்தை குறித்த, நித்தியத்தை குறித்த, பரலோகத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை.
எதிர்காலத்தை குறித்து நித்தியத்தை குறித்து அறிவில்லாதிருக்கிறவர்கள், பரலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே நம்ம போய் சேர போகிறோம், நம்ம குடும்பத்தில் மறித்த ஒருவர் அங்கே தான் போயிருக்கிறாங்க, கர்த்தரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிவில்லாமல் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வருஷம் ஃபுல்லாக துக்கம் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது, நீ துக்கித்து கொண்டு இருக்காத, நடந்துருச்சு, மரணம் சம்பவிச்சது, ரைட், ஓகே, எங்கே போயிட்டாங்க, அவன் கர்த்தருக்காக வாழ்ந்துருக்கிறாங்க, அவன் கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது அவங்க வந்து வருவாங்க, வருவாங்களா, இயேசு கிறிஸ்து தான் வருவார்னு போட்டிருக்கு, அவங்க வருவாங்களா, படிக்கிற பாருங்க 14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே இல்லையா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிறோம் இல்லையா, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். பார்த்தீங்களா, ஒருத்தர் மரித்து அந்த ஆத்துமா என்ன செய்யுது, மேலே போயிடுது. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்தார், அவருடைய ஆத்மா மேலே போயிடுச்சு, அவர் மகிமையின் சதீதமாக மாறிட்டார், அவர் ஆத்மா மேலே போயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் மரித்தாலும் அந்த ஆத்மா என்ன செய்தான், மேலே போயிடுதான். அப்போ அந்த ஆத்மா இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது அவரோடு கூட கொண்டு வருவாராம், கூட வருவாங்களாம், பைபிளில் தெளிவாக இருக்குது இல்லையா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும், நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்போ ஏற்கனவே நித்திரை அடைந்தவர்கள் மரித்தவர்கள் வந்து முந்திட்டு போயிட்டாங்க, நம்ம உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யலை, அவங்களுக்கு முந்தி கொண்டு நம்ம போக முடியாது, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம், ஏற்கனவே கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து மரித்தவர்கள் நமக்கு முந்திட்டு போயிட்டாங்க, அவங்கள நம்ம முந்திட்டு போக முடியாதுங்கிறாரு. இப்போ இப்படி இருக்குதான், இப்போ உங்களுக்கு போகிறீங்க, இப்போது இந்த வசனத்தை படித்தா இப்போ உங்களுக்கு நல்லா புரியும், இப்போ பாருங்கள், அதை இப்போ புரிஞ்சிட்டு பாருங்கள், இப்போ படிங்க, இப்போ புரியும் பாருங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். புரியுதா இப்போ உங்களுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார், அவர் வெளிப்படும் போது நீங்களும் அவரோடைய கூட வெளிப்படுவீர்கள். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் விசுவாசியாக வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணத்தை சந்தித்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நேராக என்ன செய்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட தான் போகிறீங்க, இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது அங்கேருந்து நீங்கள் வரப்போகிறீங்க. அப்போ இந்த உலகம் உங்களுக்கு பாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது, நம்ம இந்த நிமிஷம் கண்ண முன்னாலும் உடனே நம்ம அங்கே போக போகிறோம், இயேசு கிறிஸ்து வரும்போது திரும்பி வரப்போகிறோம். அப்போது நம்முடைய காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே போக போகிறோம், அவர் வரும்போது தான் கீழே வரப்போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், பூமியில் உள்ளவைகளை தேடிட்டு இருக்காதீங்க, ஏன்னா நம்ம மேலே போக போகிறோங்க, அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதோ அதை நீங்கள் தேடுங்கிறார், மேலானவைகளை தேடுங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது மனசத்தில் வீற்றிருக்கிறாரே, அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள்ன்றார். எங்கே போய் நாம் இருக்க போகிறோமோ அந்த காரியம், அந்த இடத்துக்குரிய காரியத்தை தேடுங்கள்ங்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம்னா அது அந்த இடத்துக்கு வேண்டியதை நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஒருத்தர் வந்து நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த குளிர் பிரதேசத்திற்கு ஏற்ற உடைகள், அதற்கேற்ற காரியங்களை நம்ம என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போகிறோம், அதை நம்ம தேடுறோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போது இதே மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து பரலோகத்துக்கு போக போகிறோம், அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், அந்த காரியத்தை தான் நம்ம தேடணுமே தவிர இந்த காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிற காலம் அல்ல அப்படிங்கிற. அப்போ இது வந்து நம்ம வாழ்க்கையில் மேலானவைகளை தேடணும். அப்போ மேலானவைகள் அப்படின்னா என்ன, நான் இது வரைக்கும் மேலானவைகள் மேலானவைகள்னு சொல்லிகிட்ருக்கிறேன் இல்லையா, இது வரைக்கும் நான் இந்த வசனத்தை நான் நிறைய தடவை பேசியிருக்கேன், ஆனால் ஒரு லெவலோடு நிறுத்தியிருக்கிறேன். என்ன, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேனே. நேற்று சாயங்காலம் நம்ம அடிப்படை உபதேசத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம், அதாவது எவைகளுக்கு நம்ம பூமிக்குரிய காரியத்துக்கு ஜபிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எவைகளுக்கு ஜபிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லை, ஒரு 7 குறிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், என்னென்ன காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்கிற ஒரு 7 விஷயத்தை நேற்று நம்ம சாயங்காலம் பார்த்தோம். ஒருவேளை அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், இருக்கும் சரியா. இப்போது இந்த பூமியில் உள்ளவைகளை எல்லாம் மேலானவைகள் அப்படின்னு போட்டிருக்கேன், அது என்ன, அப்போ பூமியில் இருக்கிறது என்ன, மேலே இருக்கிறது என்ன, இப்போ பாருங்கள் 5 வசனம், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய
இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதை தேடணும், எதை தேடக்கூடாது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஒரு காரியம் இருக்குது, என்ன? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிறதான உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்போ இந்த பூமியில் நமக்கு பாபமான காரியங்கள் தான் நிறைஞ்சிருக்குது, ஆனால் பரலோகத்தில் இவைகள் எதுவுமே கிடையாது. பரலோகம் முழுவதும் பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, பூமி அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பூமியிலே வாழ்கிற வரைக்கும் நம்முடைய அவயவங்களிலே இந்த அசுத்தம் நம்மை மேற்கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மேலானவைகளை தேடுங்கள்னா பூமியிலே காணப்படுகிற அந்த அசுத்தங்களை தேடாமல் பூமியில் இல்லாத ஒரு பரிசுத்தம் மேலே இருக்குது பாருங்கள், அதை தேடி பிடிங்கன்ற. ஏன் நம்ம பரிசுத்தம் உள்ள இடத்துக்கு போகிறோம், பாவமே இல்லாத இடத்துக்கு போகிறோம்? பாவமே இல்லாத இடத்துக்கு போகிற நாம் அந்த பரிசுத்தத்தை பூமியில் இருக்கும் பொழுதே நாடி தேடுங்கள். எங்கே போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே ப்ரிப்பேர் ஆகுங்கிற, இல்லை எங்கே போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே ப்ரிப்பேர் ஆகிடுங்க. முதல்லையே ப்ரிப்பேர் ஆகணும், அப்போ தான் நம்ம அங்கே போய் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும், இல்லையா? எங்கே நம்ம போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி முதல்லையே ப்ரிப்பேர் ஆனால் தான் அங்கே போய் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். முதல்லே நம்ம ப்ரிப்பேர் ஆகலைன்னா அங்கே போய் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும், நம்மளால் இருக்க முடியாது, வாழ முடியாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ முதல்லையே ப்ரிப்பேர் ஆகணுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ எதில் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்? நம்ம பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறோம். அதனாலே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த இடத்தில் என்ன இருக்கிறதோ அங்கே இருக்கிற பரிசுத்தத்தை நாடுங்கள். அப்போ மேலானவைகள் என்பது என்ன? ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரிசுத்த வாழ்க்கை, பரலோகம் பரிசுத்தத்தில் நிறைஞ்சிருக்குது, அதை நாடி தேடி வாங்குங்கள் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம்லாம் எப்படியா இருக்கணும்? ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணப்படுகிற அசுத்தத்தின்படி நான் வாழப்போகிறதில்லை, நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு வரப்போகிறேன், அதனாலே பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தம், அந்த மேலானது எனக்கு வேணும்ப்பா, அந்த மேலானது எனக்கு வேணும், பரிசுத்தம் எனக்கு வேணும். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பரலோகம் பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அந்த பரிசுத்தம் எனக்கு வேண்டும். அப்போது ஆறாவது வசனம் அது செய்யலன்னு என்ன நடக்கும் பார்க்குற பாருங்க, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்படி நாடாதவங்களுக்கு என்ன நடக்கும்? தேவ கோபாக்கினை வரும். பூமியில் இருக்கிறவைகளையே நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். ஆனால் மேலான காரியத்தை பரிசுத்தத்தை நாடி தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். சரியா? நீங்களும் முற்காலத்திலே இவைகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போது முன்னால் நம்ம அப்படி இருந்தோம், இல்லை அது பழைய வாழ்க்கை, துன்மார்க்கமான காரியம், பாவம், அசுத்தம், இந்த காரியத்தில் நம்ம பழகி இருந்தோம், அதில் நம்ம வாழ்ந்திருந்தோம். ஆனால் இப்போது நீங்கள் பழைய ஆள் கிடையாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்கள் ஜீவன் இந்த உலகத்தில் இல்லை, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது, உங்கள் ஆத்துமா அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மேலான காரியத்தை நாட வேண்டும். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பொசிஷனை மாற்றிடுறார். புரியுதுங்களா? நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அது வந்து நம்ம வந்து சர்வைவ் ஆக முடியும். புரியுதுங்களா? நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். முதல்ல நம்ம பாவிகளாக இருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தோம், ஓகே. ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைன்னு மாறிட்டோம். நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. இது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள்.
நம்ம வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம இந்த உலகத்தின் காரியத்தில் உலகத்திலே பிசாசுக்கு அடிமைகளாக அவனுடைய ஆளுகையில் இருந்தோம். ஆனால் அப்போ நம்முடைய ஆத்மா செத்து இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் அவனுடைய பாவங்களை கழுவும் பொழுது செத்த ஆத்மா மறுபடியும் ஜீவன் அடைந்தது. அந்த ஜீவன் அடைந்த அந்த ஆத்மா எங்கனாச்சு? அது கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிரோடு எழுப்பப்பட்டது போல எழுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்து எப்படி உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்தாரோ அதே இடத்திற்கு நம்முடைய ஆத்மா கொண்டு செல்லப்பட்டு விட்டது. புரிதலாக நம்முடைய ஸ்தானம் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அதாவது நீங்கள் வந்து நம்ம பார்க்குற பார்வை வேறு, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க பார்க்குற பார்வை வேறு, ஆனால் அதே காரியத்தை ஆண்டவர் பார்க்குற பார்வை வேறு. இதில் நம்ம பார்க்குற பார்வையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்குற பார்வையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நம்மளை பற்றி நம்ம பார்க்குறதே தப்பு. புரியுதா உங்களுக்கு? நம்மளை பற்றி நம்ம பார்த்துக்கிறதே தப்பு தான், தப்பாக தான் நம்ம பார்ப்போம். நம்மளை பற்றி சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறதெல்லாம் தப்பு தான், தப்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குற பார்வை வந்து அது மேலானது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்தது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எபேசியர்களுடைய நிருபம் 2:1 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தாருங்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் நம்முடைய ஆத்மா மரித்திருந்தது. இப்போ நம்மளை என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்தார். அப்போது உணர்வில்லாமல் இருந்தோம், செத்திருந்ததால் என்ன அர்த்தம்? உணர்வில்லாத இருந்தோம். செத்த ஒரு சரீரத்திற்கு உணர்வு இருக்காது. அதே போல் நாமும் உணர்வில்லாத ஒரு நிலைமையில் செத்து கிடந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய லைஃப்பில் வரும்போது, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கும் போது, செத்த ஆத்மாவிலே ஜீவன் உண்டாகிவிட்டது, உயிர் வந்துருச்சு. உயிர் வந்த உடனே நடக்குது, உணர்வு வருது இல்லையா? உயிர் வந்த உடனே நமக்கு உணர்வுகள் வரும். அப்போது இயேசு கிறிஸ்து நம்ம ஆத்மாவை பாவத்திலிருந்து மன்னித்து விடுவிக்கும் போது நமக்கு உணர்வு வந்துருச்சு. இப்போ தான் நமக்கு தெரியுது, அடனா நம்ம எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம் இல்லையா? அது வாழும்போது நமக்கு தெரியலையே இல்லையா? நம்ம வந்து ஒரு தப்பான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை வாழும்போது நமக்கு அது நமக்கு தப்புன்னு தெரியல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நீ ஏன் இப்படி மோசமாக இருக்கிறேன்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து கோபம்தான் வந்துச்சு இல்லை, அப்படி தானே? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தப்புன்னு நமக்கும் தெரியல. யாராவது தப்புன்னு சொன்னால் கூட நமக்கு அவங்க மேலே கோபம்தான் வந்துச்சு. அதை குறித்து நமக்கு வந்து உணர்வில்லை. நம்ம வந்து தப்பான காரியத்தில் இருக்கிறோம், சரியான வாழ்க்கை இப்படி வாழக்கூடாது, நம்ம சரியான வாழ்க்கை வாழணும், அந்த உணர்வில்லை. அதுதான் ஆத்மா மரித்திருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப்பில் வந்த உடனே ஆத்மா உயிரடைஞ்சிருச்சு. யாருமே சொல்ல தேவையில்லை, இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்மாவில் உயிர் கொடுத்த உடனே நமக்கே தெரியுது. யாரும் சொல்ல முடியாத லெவலுக்கு தெரியுது, நம்ம யோசிக்க முடியாத லெவலுக்கு நமக்கு தெரியுது. அதுக்கு மேலே நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம், அந்த லெவலுக்கு தெரியுது. யார் மேலேயும் ஒரு சின்ன ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தையாட்ட பேசிட்டு ஐயோ நம்ம ஏன் இப்படி பேசணும், இப்படி பேசியிருக்க கூடாதே அப்படின்னு வருது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு கோபம், ஒரு சந்தேகம், ஒரு சின்ன விஷயத்தில் அவிசுவாசப்பட்டோம், சே நம்ம எவ்வளோ அவிசுவாசமாக நடந்துக்கிட்டோமே நமக்கு வருது இல்லை அந்த உணர்வு. ஏன் இது வருது அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டுடுச்சு. உயிர்ப்பிக்கப்பட்டதோடு நிற்கலை. பாருங்கள், இந்த ஆத்மா என்ன செய்யப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2:7 பாருங்கள், எபேசியரில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரமும் செய்தார். எழுப்புறது மட்டுமல்ல, அவர் பக்கத்திலே உட்கார வச்சிட்டார். அப்போது நம்முடைய ஆத்மாவுடைய நிலைமை எங்கே வச்சு பாருங்கள், ஆண்டவரோடு போய் கலந்து விட்டது, ஆண்டவரோடு போய் இணைந்து விட்டது. பாபத்தோடு இணைந்திருந்த ஆத்மா ஆண்டவரோடு போய் இணைந்து விட்டது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் தேவனில் உங்கள் ஜீவன் மறைந்திருக்குதுன்ற அதுதான். அப்போ நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு போய் சேர்ந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மா எவ்வளவு ஒரு பரிசுத்தமான இடத்தில் இருக்கிறதோ அதே நிலையிலே இந்த பூமியிலே சரீரத்திலும் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் வாஞ்சித்து தேடணும். என் ஆத்மா பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுது, அப்போ என் சரீரமும் கூட அதே பரிசுத்தத்திலே வாசம் பண்ணணும். அதுக்கு தான் நாம் என்ன செய்யணும், இந்த சரீரம் நம்மை பாவத்துக்கு நேராக இழுக்குது,
அதான் சொல்கிறார். சரீரம் மாம்சத்தில் பார்க்கும்போது விபச்சாரம் வேசித்தனம் எல்லாம் சொல்கிறார். சரீரம் பாவத்துக்கு இழுக்குது, ஆனால் ஆத்மா ஆண்டவரோடு கலந்திருக்குது. அப்போ அந்த ஆத்மா இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த பரிசுத்தத்தை இந்த பூமியிலே வாழ்கிற சரீரத்திலும் நாம் கொண்டு வரும்படிக்கு நாம் மேலானவைகளை தேட வேண்டும். மேலானவைகள், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்முடைய சாயலை எனக்கு தாங்க, உம்முடைய பரிசுத்தம், ஏன்னா நான் அங்கே தான் வந்து வாழப் போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி என்னை மாற்றுங்க. இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போய் வாழ போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், அப்போ தான் அங்கே வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியாது. இப்போதான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும், இல்லைன்னா நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. அதை மாற்றிக்க மனம் இல்லாதவர்கள் நிச்சயமாகவே பிரச்சனை தான். இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்கன்னா அவங்க இதுவரைக்கும் வளர்ந்த வீட்டு நிலைமை வேறையாக இருக்கும், திருமணமாகி போகிற இடம் வேறு மாதிரி இருக்கும், சூழ்நிலைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதை விட பெட்டரான நிலைமையாக இருக்கலாம், அல்லது இதை விட மோசமான நிலைமை இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் முதல்ல இருந்தேன், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் இருப்பாங்க. நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்குறேன், எக்கச்சக்கமான குடும்பத்தில் கேள்விப்படுறேன் இல்லையா. கல்யாணம் வந்து அந்த பெண்ணால் அந்த குடும்பத்தில் இருந்த சமாதானமே போச்சுன்னு வாங்க. நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், இவன் என்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்றைக்கி எங்கே சமாதானம் போச்சுன்னு வாங்க, மொத்த குடும்ப சமாதானம் போயிடும். காரணம் என்னென்னா, இவங்க என்ன செய்யறதில்ல, போகிற புது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொள்ளுகிறது கிடையாது, பழைய வாழ்க்கையை அப்படியே கண்டினியூ பண்ண நினைக்கிறது, அதுதான் அங்கே பிரச்சனை. இதே காரியம் தான் இங்கே ஆவிக்குரிய விஷயத்துலையும் சொல்கிறேன். பூமியில் இருக்கிற காரியம் வேறு, பரலோகத்தின் காரியம் வேறு. புரிதலாம். இதை விட நான் இப்போ முதல்ல சொன்னது வந்து இப்படி அப்படின்னு சொன்னேன், எப்படி வீட்டில் பிறந்த வீட்டில் இருந்ததை விட நல்ல நிலைமைக்கும் போகலாம், அல்லது இதை விட இன்னும் குறைஞ்ச லெவலுக்கும் போகலாம், எப்படி வேணால் மாறும். ஆனால் நம்முடைய காரியம் ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த விஷயத்தில் சொன்னீங்கன்னா 100%, 100 என்ன எவ்வளோ வேணால் பர்சன்ட் போட்டுக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற நிலையிலிருந்து இதையும் அதை கம்பேரே பண்ண முடியாத ஒரு உன்னதமான இடத்துக்கு நம்ம போகிறோம். இதை விட குறைஞ்ச இடத்துக்கு ஒருபோது நம்ம போகல இல்லை. இந்த பூமியை கம்பேர் பண்ணும்போது பரலோகத்தோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இதையும் அதையும் கிட்டையே கொண்டு போக முடியாது. இந்த பூமியையும் பரலோகத்தையும் கொஞ்சம் கூட சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மேலான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கார், அவ்வளோ ஒரு மகிமையான பரிசுத்தம், அங்கே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம், தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தம் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு பரிசுத்தம், பாவமே இல்லாத பூரண பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கார். இதை விட இத்தனை மடங்குன்னெலாம் என்னால் சொல்ல முடியாது, எத்தனை மடங்குன்னெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாத மேலான இடத்துக்கு கர்த்தர் நம்மளை வச்சுருக்காரு. இதையும் அதையும் சேர்த்தே கணக்கு போட்டே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்னு ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுத்து, நம்மை ரட்சித்து, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ள ஆண்டவர் விதைச்சிருக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் அந்த இடத்துக்கு நம்ம ரெடி ஆகணும் இல்லையா. கொஞ்சம் பெட்டரான இடத்துக்கு போனால் கொஞ்சம் ரெடி ஆனாலும் போதும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் போதும், கொஞ்சம் நல்ல இதை விட கொஞ்சம் ரொம்ப நல்ல இடத்துக்கு மாற்றத்தில் போகிறோன்னா அதை விட ரொம்ப மாற்றம் வேணும். கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பரிசுத்தமான இடத்திற்கு பாவ உலகத்திலிருந்து நம்ம கிளம்பி போகிறோன்னா எவ்வளவு மாற்றத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். புரிதவங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே நம்ம செஞ்சால் நம்ம அங்கே போய் வாழ முடியும். அப்போ எவ்வளவு மாற்றம் நமக்கு அவசியம் இல்லை, கொஞ்சம் நெஞ்ச மாற்றம் கிடையாது, நிறைய மாற்றம் நமக்கு வேணும். அதைத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமிக்குரியதையே பார்த்துட்டு இருக்காத, மேலானதை தேடு, ஏன்னா நீ அங்கே தான் வரப்போகிற, நீ நிரந்தரமாக இங்கே தான் வாழ போகிற. அதனால் இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்கிறார், மேலே இருக்கிற பரிசுத்தத்தை சொல்கிறாரு. இப்போவே நீ அதை வாஞ்சி, அதையே இப்போவே நீ நாடு, இப்போவே நீ அதை தேடு, இப்போவே நீ உன்னை மாற்றிக்கோ, அந்த இடத்த பார்த்து பார்த்து இங்கே இருக்கிறது என்னன்றதை பார்த்து நீ அதை இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீ சுதந்திரித்து கொள்ளுங்கிறாரு. ஏன்னா நீ நிரந்தரமாக வாழ போகிற இடம் இப்படிப்பட்ட இடம், அதுக்கு உன்னை நீ ரெடி பண்ணிக்கொன்றாரு. அதுக்கு தான் கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு சபை, அதுக்கு தான் கர்த்தர் பூமியில் நமக்கு போதனைகள், அதுக்கு தான் கர்த்தர் பூமியில் நமக்கு வேத புத்தகம், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஏன் இதை வச்சு மேலே என்ன இருக்குன்றது நமக்கு வேத புத்தகம் நமக்கு காட்டுது, அதை விவரித்து சொல்லுகிறதற்கு சபையை கர்த்தர் வச்சுருக்கார். இதையெல்லாம் பார்த்து 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 உன்னை நீ டியூன் அப் பண்ணிக்கோ, உன்னை மாற்றி கொள்ளுங்கிறார். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிட்டு வந்துருங்கிறார். புரியுது உங்களுக்கு, பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீ மாற்று, நான் சீக்கிரம் வரேன். அதுக்கு முன்னால் நீ உனக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம், அந்த மரண நேரத்துக்கு முன்னால் நீ உன்னை மாற்றிக்கோ,
நீ மேலே வரணும், இடத்துக்கேற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கோங்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், பூமியில் உள்ளவைகளை தேடிட்டு இருக்காதப்பா, மேலே இருக்கிறத தேடு, மேலே இருக்கிறத தேடு. ஏன்னா நீ இங்கே தான் வந்து வாழ போகிற, நிரந்தரமாக இங்கே தான் வந்து வாழ போகிற, இதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை மாற்றிக்கோ. இந்த உலகத்தில் இருந்தது போல் விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, மூர்க்கத்தனம், இதெல்லாமே போட்டிருக்கு. மூர்க்கம், பொறாமை, பிற வாயில் பிறக்கிற தூஷணம், வம்பு, இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு, ஒழிச்சு கட்டிட்டு மேலே இருக்கிற பரிசுத்தம், மேலே இருக்கிற துதி, மேலே இருக்கிற ஆராதனை, மேலே இருக்கிற ஆண்டவரோடு நெருங்கின வாழ்க்கை, அதை அந்த பூமியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். பூமியில் இருக்கும் பொழுதே அங்கே ஆண்டவரோடு நிரந்தரமாய் வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் பூமியிலேயே ஆண்டவரோடு நெருங்கி வாழ பழகிக்கும். இங்கே அவரோடு நெருங்கி பழகினாதான் அங்கே அவரோடு கொண்டு வந்து இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகள் நம்ம நிச்சயமாகவே அதிகமாக தேவ சாயலை நாடி தேட வேண்டும், மேலான காரியங்களை நாடி தேட வேண்டும். வேதத்தை நல்லா படிங்க. வேதம் நமக்கு சொல்லுகிற காரியத்துக்கு உங்களை அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றுங்க. வாஞ்சையோடு கேளுங்க. மேலான காரியங்கள் பரிசுத்தத்தை பற்றி பேசுதா, அதை சும்மா படிச்சுட்டு போகாதீங்க, கேளுங்க. சாந்த குணத்தை பற்றி பேசுதா, சும்மா படிச்சுட்டு போகாதீங்க, கேளுங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றுங்க. பரலோகம் சாந்தத்தின் இடம். புரியுதா? இந்த சாந்த குணத்தை பற்றி வேதம் சொல்லுதா, உங்களை மாற்றிக்கிங்க. பரிசுத்தத்தை பற்றி சொல்லுதா, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. வேதம் நமக்கு என்னென்னலாம் உங்களுக்கு மாற்றம் வேணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குதோ அத்தனை மாற்றங்களையும் நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாம் செய்ய வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அகாஸ்வரு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு 3 வருஷம் கன்னிமாடத்தில் இருந்து அவங்க வந்து பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு வச்சிருந்தார். ஏகா என்ற ஒரு மனுஷனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகிறதற்கு ஒரு காலம் வச்சுருந்தான். அவன் அவன் கொடுக்கிற காரியங்களையெல்லாம் பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் அவன் போய் ராஜாவுக்கு முன்னால் அந்த ராஜஸ்திரியாக போய் நிற்கணும். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து முடிசூட்டப்படும். அப்போ இந்த உலகத்தில் அந்த கன்னி மாடத்தில் இருந்து பரிசுத்தம் அடையாமல், பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் அகஸ்வரி ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவான ஒரு அகஸ்வருக்கு முன்னால் நிற்கிறதற்கே அந்த கன்னி மாடத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அவர்கள் நீண்ட காலம் அவங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு காலம் கொடுக்கப்பட்டது. அந்த காலம் முடிஞ்ச பிறகுதான் ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்க வைக்கப்படுவாங்க. அப்போ நம்ம வந்து ராஜாதி ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கும் போது எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறார். அங்கே ஒரு கன்னி மாடத்தில் வைத்து அவங்கள பரிசுத்தப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சபையிலே வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். சபையில் வச்சு தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி ராஜாதி ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிற்க வைக்க போகிறார். அதனாலே இந்த காலத்திலே நாம் பரிசுத்தம் அடைய வேண்டிய காலம். இந்த காலத்திலே உலகத்திலே பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. எந்த நேரத்திலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். உங்களை பரிசுத்தமாகுதலில் நீங்கள் முந்தி கொண்டு செல்லுங்கள். வேண்டாததை பேசுறது, வேண்டாததை சிந்திக்கிறது, வேண்டாததை செய்கிறது, உலகத்தனமாக இருக்கிறது, பொருளாசை, இதெல்லாம் பொருளாசை எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் களைந்து போடுங்கள். எல்லாத்தையும் களைஞ்சிருங்க. உண்மையாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு வந்து இனி அனுபவிக்க என்ன இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்கள். உலகத்தில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலிருந்து இன்னும் நான் நல்லதாக அனுபவிச்சுட்டு அப்புறம் வயசான காலத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் என்னங்க இருக்குது? இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாதகமான விஷயம் நிறையா இருக்குதா, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பாதகமான விஷயம் இந்த உலகத்தில் நிறையா இருக்குதா? கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது ஒரு லிஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு விரும்பாத காரியங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது அதையும் லிஸ்ட்டு போடுங்க. எந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும். அந்த இடத்துலையா நம்ம நிரந்தரமாக என்ன தெருக்க பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள். கொரோனா பிடிக்குமா உங்களுக்கு? கொரோனா இருக்குது இல்லை, வியாதி இருக்குது,
உங்கள் உடம்புல என்னென்ன பலவீனம் இருக்குது லிஸ்ட் போடுறதுல உங்களுக்கு பிடிக்குதா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் எத்தனை நல்ல பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எழுதுங்க. உங்களுடைய பிஸ்னஸில் என்னென்ன போராட்டங்கள் இருக்குது, எவன் இவங்ககிட்ட பேச்சு வாங்க வேண்டியிருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிக்காதது என்னென்ன இந்த பூமியில் இருக்குதுன்னு லிஸ்ட் போடுங்க, ஒரு லிஸ்ட் போடுங்க. பிடிச்ச மாதிரி என்னென்ன இருக்குது லிஸ்ட் போடுங்க. ஏன்னா இப்போ பெருசாக போட்டு பாருங்கள், ரெண்டு லிஸ்ட் போட்டு பாருங்கள், அப்போவே தெரிஞ்சிடும் நீங்கள் நல்ல இடத்துல இருக்கிறீங்களா மோசமான இடத்துல இருக்கிறீங்களா. இன்னும் சொல்லப்போனால் பிடிச்சமான இன்னும் ஒரு 50 வருஷம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்களா, எப்படா தப்பிச்சா போதுன்ற இடத்துல இருக்கிறீங்களா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் மனசை வச்சு நீங்களே ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் கையிலேயே ஒப்பு கொடுத்துட்டேன். புரியுதா? உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத லிஸ்ட் போட்டுட்டு, இந்த பூமியில் மட்டும் சொல்கிறேன், லிஸ்ட்டு போட்டுட்டு எந்த லிஸ்ட்டு பெருசாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இந்த பூமியில் நீங்கள் ரொம்ப நாள் வாழ வேண்டாம், மேலே போனால் போதுன்னு சொல்லிவிடும். உங்கள் லிஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிவிடும். புரியுதா? உங்களுக்கு நீங்கள் இதுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் போடுகிற லிஸ்ட்டே. நீங்கள் எங்கே போகிறதற்கு, நீங்கள் உங்களுடைய நிலை என்ன, எங்கே போகிறது தான் நல்லது, உங்களுக்கு எது நல்லது என்பது உங்களுக்கு அதுவே காட்டிவிடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.